Janmadhyasya yatonvaya. Janmadhyasya yatonvayat itaratashchateshvabhijñah swarat tene brahma hridaya adikavaye muhyanti asurayah tejo vari mridam yata vinimayo yatra trisargo mrsha damna smena sada nirasta kohakam satyam param dhimahi dharma projita kaita votra paramo nirma saranam satam vedyam vastava matra vastu shivadam tapatrayon mulanam Srimad Bhagavate Mahamuni Krite Kimva Parairishvarah Sadhyo Hridya Varudhya Detra Krite Vihi Shushrosh Vistakshanat Nigama Kalpataror Galitam Palam Sukamukat Amrita Drava Samyutam Vibhata Bhagavatam Rasamalayam Muhuraho Rasika Bhuvi Bhavukaha Yam pravrajantam manupedam apeda krityam dvaipayano virahkata rajuhava putreti tanmayataya taravo abhinedustam sarvabhuta hridayam munimanatosmin yasvanubhavam akilashudhitharamekam adhyatmadhipam madididhirshatam tamondam samsarinam karunayaga purana guhyam tam vyasa sunum upayami gurum muninam narayanam namaskritya naram chaiva narottamam devim sharasvatim vyasam tato jayamudhirayet nama sankirtanam yasya sarva papa pranashanam pranamo dukkha samanah tam namami harim param. Kinchidasti Dananjaya Mayi Sarvamidam Proktam Sutre Manigana Iva Arjuna Ennai Kaatilum Melana Vastu Inda Ulagathla Eduvum Illa Eppadi Oru Noolla Manigalella Korkapattirukko Andha Maadhiri Ennidathile Inda Ulagam Mulukka Korkapattirukku Bhagavan Noola Irukkan Kannukku Theriyaradhilla Aana Irukkan Avanukku Mempattathu Eduvume Illa Matta Paratram Nanyat Kinchit Asti Dhananjaya Kinchito Konjapoda Yidume And the Bhagavan Mattumdhan Shaswatamanavan Matrama Pakra Atranshiangalum Anityamanat Ana in the Anityat Kula and the Nityam Nityamanat In the Nityam Anityam Arinjalam Adanityamanat கண்ணுக்கு பிரத்யக்ஷமா தெரியலேன்னா கூட அது நித்தியமா இருந்துட்டு தான் இருக்கு அந்த நித்தியத்துவத்தை மாற்றக்கூடிய சக்தி அழிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை அந்த நித்தியத்துவத்தை மாற்றிக்கக்கூடிய சக்தி பரமாத்மாவுக்கே இல்லைன்ற பட்சத்துல மற்றவர்களால இந்த நித்தியமான வஸ்துவை ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த நித்தியமான ஒரு வஸ்து இருக்கிறதுனால உலகத்துல எதுவுமே முடியறதில்லை தொடர்ந்து தொடங்கின்றேதான் இருக்கு முடிவல்ல ஆரம்பம் தான் அந்த வஸ்து இல்லைன்னா தான் எல்லாம் முடியறது எல்லாமே முடிஞ்சு போயிடுதுக்கு மேல ஒண்ணுமில்லை அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியாது எல்லாத்துலயுமே ஒரு ஆரம்பம் உக்காந்துட்டு இருக்கு கெடுதல்ல ஒரு நல்லது உக்காந்துட்டு இருக்கு பார்த்தோம்னு சொல்லியா எடுத்தனா காலையில வந்து கொடுத்தோம் அப்படின்னா ராத்திரி முடிஞ்சு கொடுத்தோம்னு சொல்றோம் ஆனா பகல்னு ஒண்ணு தொடங்கிடுறதுங்க
சாயங்காலம் ஆயிடுதுன்னா பகல் முடியறதுன்னு சொல்றோம், ஆனா ராத்திரி தொடங்குறது. ஒவ்வொன்னா பார்த்தோம்னா அப்படி நன்ன முடிவல்ல ஆரம்பம், இதுதான் அந்த வஸ்து. நித்தியமா இருக்கிறதுனால இந்த உலகம் நடந்துட்டே இருக்கு. அவருடைய கால் பங்கு சக்தியில அந்த உலகம் அப்படி சுத்தின்றே இருக்கு. ஒரு நாளும் முடியறது இல்லை. அதனால கெடுதலுக்குள்ளேயும் ஒரு நல்லது சத்தியமா இருக்கு, சந்தேகமே வேண்டாம். கெடுதலுக்குள்ளே நல்லது எடுக்கக்கூடிய சக்தி மனுஷாளுக்கு இருக்கோ இல்லையோ பகவானுக்கு உண்டு, பக்தாளுக்கு நன்னாவே உண்டு. மனுஷாளுக்கெல்லாம் கெடுதல்னா என்னன்னு புரியும், அதுலேருந்து தப்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதற்குள்ள ஒரு நல்லது இருக்கு, அந்த நல்லதை எடுத்துக்கணும்ன்ற ஒரு சக்தி பகவானுக்கு தான் இருக்கு. பார்த்தோம்னா சூரியன் எல்லா ஜலத்தையும் தானே இருக்கிறா, கடல் ஜலம், சாக்கடை ஜலம், கிணத்து ஜலம், குளத்து ஜலம், எத்தனையோ இரும மாடுகள்லாம் இருக்கும்படியான ஒரு குட்ட ஜலம், தேங்கி கிடக்கும்படியான ஜலம், இத்தனை ஜலத்தையும் இழுக்கிறார். ஆனா இழுத்து அவர் கொடுக்கிற ஜலம் என்னமோ பரிசுத்தமா தானே இருக்கு. இழுக்கிற எல்லா ஜலமும் ஒன்னா இழுக்கப்படுறது, எல்லா ஜலமும் இழுத்தா சனா வரும்போது பரிசுத்தமான மழையத்தானே விழருது. துளி கூட அதுல எந்த விதமான அசுத்தம் இல்லையே, பவித்திரமா, பரம பவித்திரம், அவ்வளவு சுத்தமா இருக்கு. அமிர்த ஸ்வரூபம்னு சொல்றோம் மழையை, பெரியவாள்லாம் அமிர்தம் புதுசா இறங்குறது. இதோட இது முடிஞ்சுடுத்துன்னு சொல்ல முடியாது, அதுலேருந்து ஒண்ணு ஆரம்பமா பார்த்தோம்னா நன்ன ஒரு பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, நன்ன மாமரம் இருக்குன்னா இந்த மாமரம் பூ பூத்து காய் காய்ச்சி பழுக்கிறது, பழுத்த பிறகு அந்த மாமரத்துக்கும் அந்த மாம்பழத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அதோட உறவு அருந்து போயிடுது. அதனால இந்த மாம்பழத்துடைய உள்ளுக்குள் இருக்க ஜீவதன்மை போயிடுறதா இல்லையே, இந்த மாம்பழத்தை நம்ம நன்னா சாப்பிட்டு வீசி எரிஞ்சிடுறோம். ஆனா அந்த மாம் கொட்டை எங்கேயோ ஒரு மண்ணில் விழுந்து அது மேல ஜலம் விழுந்தோன்னு திரும்ப ஒரு மாமரம் வர்றது, சரியா சொல்லணும் முடிஞ்ச போயிடுது. ஆனா ஆரம்பிக்கிறது பலத் விசுவாசம் ரிஷிகளுக்கு இருந்தது. பார்த்தோம் நம்மளாம் நல்லா கரும்பை கடிச்சு சாப்பிட்டுட்டோம், இப்படி தூக்கி வீசி எறிவோம், அது ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நம்ம வீசி எறிவோம். ஆனா அதுல பார்த்தா ஆயிரம் எறும்பு முச்சுன்னு இருக்கும். இத்தனோண்டு ஒரு எறும்புக்கு நம்ம கடிச்சு போட்ட ஒரு கரும்பு சக்கைக்குள்ளேந்து அதனுடைய தேவையான ஒரு சர்க்கரையோ இனிப்போ அது எடுக்க முடியும்னா, இத்தனோண்டு ஒரு சரீரம் அல்ல, இத்தனோண்டு ஒரு முகம், அதுல ஒரு வாய், அதுக்குள்ள இருக்கிற என்ன பல்லோ நமக்கு தெரியாது, அந்த பல்ல கொண்டு நம்ம கடிச்சு போட்ட கரும்புலேருந்து அதனால ஒரு ரசத்தை எடுக்க முடியும்னா பெரியவாளால எது வேணா முடியும், சத்தியமா முடியும். அசாத்தியமான தபஸ், ஏன்னா எறும்பு ஒரு மாயையில வசப்பட்டு கிடக்கிற அல்ப ஜந்து, அதுக்கு ஒன்றும் தெரியாது, தனக்கு என்ன தேவை அதுதான் தெரியும், தனக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதை தேடி ஓடி அது எங்க கிடைக்கிறோ அதை கொண்டு அதால ஜீவிக்க முடியும்னா பரமாத்மான்ற உன்னை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்க ரிஷிகள்னால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எதுக்கு இவ்வளவு தெரியும் வியாக்கியானம் கொடுக்கறேன்னா சமயத்துல தோணலாம், அது எப்படி செத்த உடம்புலையும் ஏதாவது கொண்டு வர முடியுமா நமக்கு தோணுமே, முடியும். பரமாத்ம சக்தி வியாபிச்சு கிடக்கிறது, பரமாத்ம சக்தி முடியறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கு மேல அதுலேருந்து எடுத்துக்க கூடிய திறமை இல்லை, தகுதி இல்லை, அருகதை இல்லை, சக்தி இல்லை, அதனால போடுறோம். எத்தனையோ பாக்குறோம் பழைய சட்டையெல்லாம் ஆயிடுத்துன்னா நம்ம தூக்கி போடுறோம், ஆனா அது இன்னொருத்தர் போட்டுக்கிறாளே, அந்த பழைய சட்டை கிழிஞ்சு போயிடுதுனா சாணி துணியை உபயோகப்படுத்துறோமே, அது கிழிஞ்சு போயிடுதா நூல் நூலா வந்த எதையான கட்டி வைக்கிறோமே, போயிட்டே இருக்கு, அதுக்கு முடிவே இல்லை, முடிவல்ல ஆரம்பம். ரிஷிகளுக்கு அந்த தியானம் முடியறதுன்னு ஒண்ணு கிடையாது. பிரபு இருக்கான்னு சொல்லி அந்த வேணனுடைய மகாபாவி சரீரத்தை கூட கடையறா, கடையும் பொழுது பகவத் தியானம்ன்ற ஒன்ன கொண்டு கடையறா. நீங்க மகாபாவிகளிடத்துல பழகினாலும் கூட பகவத் தியானத்தோட பழகினா உங்களுக்கு என்ன வேணுமோ அது சத்தியமா கிடைக்கும். தேவையில்லாதெல்லாம் கிடைச்சா கூட அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு கோழி மாதிரி உங்களுக்கு தேவையான மட்டும் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா வாழ்க்கை பரம சௌக்கியமா ஆனந்தமயமா இருக்கும். ஆனா கெடுதலே பார்த்து 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 பழகி போயிட்டோம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள கெடுதலே வியாபிச்சு கிடக்கிறதுனால எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற கெடுதல் டக்கு டக்குன்னு தெரியறது, டக்கு டக்குன்னு ஆக்கர்ஷிச்சுக்கோ. நம்ம மனது முழுக்க நல்லது வியாபிச்சு கிடக்கு, பகவத் விஷயம் வியாபிச்சு கிடக்கு, புண்ணியம் வியாபிச்சு கிடக்குன்னு அதை மட்டும்தான் எடுப்போம், சத்தியமா வரதையும் எடுக்க மாட்டோம். மனசு அப்படி இருக்கணும், இந்த ரிஷிகளுடைய மனசு பகவத் தியானம். கிருஷ்ணன் இருக்கான், பகவான் இருக்கான், அவன் நடத்துவான். பிரபோ இவன் பண்ண பாவத்தால் அழிஞ்சு போயிட்டான், ஆனா இவன் சரீரத்திலேருந்து உத்தமமானது வர வைக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குன்னு தியானம் பண்ண அவ்வளவு அழகா கடைஞ்சுட்டாள். எதையோ கடையில யார் யாரோ வரா, அதுல வந்துட்டா பிருத்து மகாராஜா வந்துட்டா, அர்ச்சிஸ் வந்துட்டாள். பார்த்தா ஒரு சரீரத்திலேருந்து வந்தாதானே, வந்தவர்கள் தானே,
அப்ப அண்ணாவும் தங்கைமா தானே இருக்க முடியும்? அப்படி அவசியம் இல்லை. மனுஷ சரீரத்திலேருந்து ஒரு தாய் ஒரு தகப்பன், அந்த வீரியத்திலேருந்து வரும்பொழுது கதை வேற, ரிஷிகளுடைய தபசிலேருந்து வரும்பொழுது கதை வேற, கதை வேறதான். அது புரிஞ்சுக்க ரொம்ப பெரியதான ஒரு ஆச்சரியமான திருடம் வேணும், விசுவாசம் வேணும். ஏன்னா சனாதனமான இந்து தர்மத்துல சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஆபத் தர்மம்லாம் சொல்லி வச்சிருக்கா. சாதாரண ஜனங்களுக்கு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். மகாத்மாக்கள், ரிஷிகள், ஞானிகள் இவெல்லாம் விசேஷ தர்மத்துல இருக்கா, சிலதெல்லாம் ஆபத் தர்மத்துல இருக்கா. டாக்டருக்கு தெரிஞ்சது இன்ஜினியருக்கு தெரியாது, இன்ஜினியர் தெரிஞ்சது லாயருக்கு தெரியாது, லாயருக்கு தெரிஞ்சது கார்பெண்டருக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் விஷயங்களே மற்றவர்கள் தெரியலாரு அப்படின்னு நினைச்சது ரிஷிகளுடைய விஷயத்தை என்னன்னு சொல்ல முடியும். ரிஷிகளுடைய விஷயத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சக்தி அந்த ரிஷிகளுக்கு மட்டும்தான், அவன் பகவானுக்கு மட்டும்தான். அவன் அல்ப ஜனங்கள்னால ஒரு நாளும் முடியவே முடியாது. ஆசிரம் ஒரு ட்ரெயின் பயின்னு இருக்கு, அந்த ட்ரெயின்ல எல்லாரும் எல்லாரும் ஒரே சகோதரன் சகோதரின் அர்த்தமா இல்லையே. அந்த மாதிரி இந்த வேணனுடைய சரீரத்தை அப்படி பகவத் தியானத்தோட கடைஞ்சார்களாம். பித்து மகாராஜா வந்தா, அர்ச்சிஸ் வந்தா, சாட்சாத் பகவத் ரூபம்னு தெரிஞ்சதாம், பகவத் அவதாரம்னு தெரிஞ்சதாம், பகவானுடைய அம்சம் லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக வந்திருக்குன்னு தெரிஞ்சதாம். உடனே ஆச்சரியமா எல்லாம் பண்ணி அவருக்கு ஜோரா ஆனந்தம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு மகாராஜான்னு ஒரு பதவி எல்லாம் கொடுத்து எல்லாரும் கொண்டாடுறோம். அப்ப கூட வினயமா இருக்கார், நான் ஒண்ணும் ஒண்ணுமே பண்ணலையே. வினயம், வினயம் வேணும். பிரித்து மகா சக்கரவர்த்தியோட ஆச்சரியமான பலம் என்னன்னா வினயம். நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே, சும்மாவே புகழ. ஸ்வயம் பகவத் அவதாரமா இருந்தும், பகவானுடைய சக்தி இருந்தும், தன்னால எல்லாம் முடியும் தெரிஞ்சும் கூட நான் இன்னும் ஒன்னும் பண்ணல, நான் அல்பமானவன் சாதாரணமானவன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்துதிக்கு நான் அர்ஹதை இல்லாதவன். இந்த பாயிண்ட் புடிச்சுக்கணும். நன்னா வாழ்க்கையில் ஒண்ணுமே நம்ம பண்றது கிடையாது, ஒன்னும் பண்றது கிடையாது. மூணு வேளை ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கி சரீரம் ஒழுங்கா இருந்து யார் இடத்துலயும் வம்பு தும்பு இல்லாம நம்ம வாழ்க்கை சுகமாகணும். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சமத்து, ரொம்ப பெரியவர்களும். அவர் வாழ்க்கையை அவருக்கு எடுத்துக்காம வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல பெருசா இருக்கு. அதுக்கே ஆஹா, அவர் குடும்பத்தை அவர் ஒழுங்கா காப்பாத்தினா அவர் குடும்பத்தை ரொம்ப ஜோராக காப்பாத்திட்டார், ரொம்ப பெரியவர். அவர் குடும்பத்தை அவர் காப்பாத்தணுன்றது தர்மம், அவர் சரீரத்தை அவர் காப்பாத்திக்கணுன்றது தர்மம். அவர் அடுத்தவாரோட சண்டை போடாம மனசு ஆனந்தம் வச்சு அவருடைய தர்மம். இந்த தர்மத்தை பண்ணாரு ஸ்ரேயான் சதர்மோன்ற மாதிரி இதுவே பெருசா பேசிட்டு இருக்கும். ஆனா பிரித்து மகா சக்கரவர்த்தி ஸ்வயம் பகவத் அவதாரமா இருந்தாலும் வினயம் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய அத்தியாவசிய தேவை வினயம் தான். யாரா வேணா இருக்கும், ஸ்திரீயா இருக்கும், புருஷனா இருக்கும், என்னவா வேணா இருக்கும், ஆனா வினயத்தோட இருக்கும். அவ்வளவுதான், இந்த வினயம் இல்லைன்னா யாரா இருந்தாலும் தோத்து போயிட்டேன், யாரா இருந்தாலும் தோத்து போயாச்சு. வினயத்தோட இருக்காதான் பிரித்து மகா சக்கரவர்த்தி, பிருத்துராஜா ஜோரா இருக்கா. பார்க்கிற ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாளே, அந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்லோகம் நன்னா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கே, அந்த ஆசை எல்லாருக்கும் வரது கிடையாது. நம்ம எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய விஷயங்கள், இது அடிப்படையாக கொண்டு லோகக்ஷேமத்தை பார்க்கிறோம். லோகக்ஷேமத்தை பார்த்து நம்ம இல்ல, நம்முடையது அடிப்படையாக கொண்டு லோகத்தை சிந்தனை பண்ணலாம். அப்படி அந்த மாதிரி அவ்வளவு அழகா தேடி பார்த்து பூமாதேவி எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு அவளை அடிக்கிறேன்னு கலந்த பூமாதேவி புலம்பின உடனே அவ்வளவு அழகா கறக்கிறாளம், எல்லாத்தையும் கறக்கிறாள். மகாத்மா காலம் முடியாதது என்ன இருக்கு உலகத்துல, என்ன இருக்கு சொல்லுங்க, எல்லாம் அவன் பண்ணிடுவான், அத்தனையும் பண்ணிடுவான். ஆச்சரியமா எல்லாத்தையும் கலந்து ஜனங்களை உஜ்ஜவிக்கிறான், பகவானும் அவதாரம் பண்ணி காட்சி கொடுக்கிறான். ஸ்வயம் தானே பகவானாயிதான், நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமா தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. சும்மா அப்படி தொட்டுட்டு போகணுன்றதுக்காக அவ்வளவுதான், காத்து வீசின மாதிரி பண்ணிட்டு இருக்கு. பகவான் ஸ்வயம் அவதாரம் பண்ணி அவ்வளவு காட்சி எல்லாம் கொடுத்து மிருத சக்கரவர்த்தி என்ன வேணும், நிறைய சத்சங்கம் கொடு, அற்புதமான பகவத் விஷயத்தை கேட்கணும். எப்பொழுதும் பகவத் சங்கத்துல இருக்கணும், பக்தாவோட ஒரு சங்கம் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆனந்தமா அற்புதமா அனுபவிச்சு ஆச்சரியமா லோகத்தை ஜெயிச்சு ஜனங்களையும் பாழ வச்ச பக்தி தேவனுடைய சரீரத்திலேருந்து வந்தாலும் கூட அந்த பிரது சக்கரவர்த்தியுடைய பக்தி ஜெயிச்சது. ஏன்னா சத்சங்கம், மகாபாவியுடைய சரீரத்திலே ரிஷிகள் உற்பத்தி பண்ணதுனால அந்த பிரது சக்கரவர்த்தி ஸ்வயம் பகவத் ரூபமா இருந்தா அப்படின்னா மகான்களுடைய சங்கம் துர்லபம். மகசங்கஸ்து துர்லபக அகம்யக அமோகி போகாது. மகான்களுடைய சங்கம் ஒரு க்ஷணம் இருந்தாலும் சம்சாரே அஸ்மின்
கஷணார்தோ அபி சத் சங்கக சேவதியும் நிணாம். வேணும் மகா பாவிதானே, அவச்சாரம் பண்ணவன் தானே, ஆனாலும் அந்த சரீரத்திலேருந்து கூட ரிஷிகள் கடைஞ்சு எடுத்துட்டா அப்படின்னா அவ்வளவு சிரேஷ்ட மகாத்மா. மகாத்மாக்கள் சாபம் கொடுத்தாலும் கூட அதுவும் ஒரு அனுகிரகம் தான். அவனுடைய வாழ்க்கை அவன் மோசமா போனாலும் அவனை கொண்டு அவ்வளவு அழகா புத்த சக்கரவர்த்தி வந்துட்டார்னா அந்த ரிஷிகளுடைய தான் கருணை. அவளுடைய தபோபலம், அவளுடைய நாம சங்கீர்த்தம், அவளுடைய பகவத் தியானம் அவ்வளவு அழகா கொண்டு வந்து கொடுக்கிறது. அத்தனை சிரேஷ்டம், அத்தனை சிரேஷ்டம் மகாத்மாக்களுடைய பலம். அந்த பிரது சக்கரவர்த்தியுடைய வம்சத்தை அழகா வந்துட்டான். அற்புதமா பிராச்சீன பரிஹி யாகம் 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 யாகம். பகவான் கீதையில சொல்றான், அர்ஜுனா திரைகுண்ய விஷயா வேதா. அந்த வேதம் இருக்கு பாடுறா, சாத்வீகம் ராஜசம் தாமசம்னு கர்மயோகத்தை முழுக்க முழுக்க பார்த்தோம்னா கர்மகாண்டத்துல இதை பண்ணா அது கிடைக்கும், அதை பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா அந்த யாகம் பண்ணா அது கிடைக்கும், லைனா இருக்கு. அழகான மனைவி வேணுமா இந்த யாகம் பண்ணு, அற்புதமான புருஷன் வேணுமா இந்த யாகம் பண்ணு, குழந்தை வேணுமா இந்த யாகம் பண்ணு, எதிரி அழியணுமா இதை பண்ணு, இப்படியே பண்ணிட்டே இருக்க சொல்லு கடைசி வரைக்கும். அந்த மாதிரி இவன் பண்ணிட்டே இருக்கான். பகவத் பிரீத்தியர்த்தமா பண்றது வேற, அழியக்கூடியதான சரீரத்தை அடிப்படையா கொண்டு பண்றது வேற. எல்லாரும் அதைத்தான் பண்றோம், எல்லாரும் அதைத்தான் பண்றா. கொஞ்சம் உடம்பு முடியலன்னா உடனே ராசி பேரு நட்சத்திரம் எல்லாம் போய் பார்த்து அவன்கிட்ட போய் கேட்கற பார்க்க நன்னா இருக்குமா. என்ன கொடுமை, இந்த சரீரமே ஸ்திரம் இல்லாதது. நன்னா கவனிச்சு பாருங்க, இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாம் உங்க சரீரத்தை அடிப்படையான கொண்ட ஒரு விஷயம். உடனே அவன் இந்த பரிகாரம் பண்ணனா அந்த சரீரத்துக்கான வாழ்க்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மகாத்மாக்கள் சொல்றா, சரீரத்தை தாண்டி ஆத்மாவுக்கு பாருடா, 1000 கோடி ஜென்மம் உனக்கு சரீரம் உண்டுடா, ஆத்மாவை பிடிச்சுட்டு அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய உத்தமமான சரீரத்தை அடங்கா. இந்த சரீரத்துக்கு என்ன நட்சத்திரம், இது எந்த ஊர்ல பிறந்தது, என்ன தேதியில பிறந்தது, இது என்ன ராசியில பிறந்தது, இதுக்கு எது நல்லது, உடனே அவன் பெருசா கணிச்செல்லாம் சொல்லுவான். ஜோசியம் தப்புன்னு சொல்லல, ஜாதகம் பொய்யன்னு சொல்லல, நம்முடைய சரீரத்தை அடிப்படையான கொண்ட ஒரு விஷயத்துல நமக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்க முடியும்னா அழியாத பரமாத்மாவிடத்துல விசுவாசம் வைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அழியக்கூடிய சரீரத்தை அஸ்திவாரமா கொண்டே வாழ்க்கை ஓட்டிட்டு கிடக்கணும். பக்தி முதற்கொண்டு எல்லாம் அப்படிதான், பக்தி முதற்கொண்டு எல்லாம் அழியக்கூடிய சரீரத்தை அடிப்படையா வச்சிருக்கணும், ஆத்மாவை அடிப்படையா வச்சிருக்கணும். இவன் அப்படி இல்லாம கர்மா 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 எதுக்குன்னா சரீரத்தை சுகப்படுத்துறது. எவ்வளவு சுகப்படுத்த முடியும், எத்தனை சுகப்படுத்த முடியும், உங்க சைஸ் எவ்வளவு, 5 அடியோ 6 அடியோ 3 அடியோ 4 அடியோ 50 கிலோவோ 60 கிலோவோ, இதை தாண்டி சுகப்படுத்துறது யாரால முடியும். இது கண்ணுக்கு ஒரு சுகம், காதுக்கு ஒரு சுகம், மூக்குக்கு ஒரு சுகம், வாய்க்கு ஒரு சுகம், கைக்கு ஒரு சுகம், காலுக்கு ஒரு சுகம், முகிய பிரதேசம் ஒரு சுகம், புத்திக்கு ஒரு சுகம், மனசுக்கு ஒரு சுகம், கண்ணால பாக்குறது எல்லாம் காதுக்கு சுகம் தருமா, சத்தியமா இல்லையே, காதால கேட்கறதா கண்ணுக்கு சுகம் தருதா இல்லையே, அப்பொழுதே தெரிய வேண்டாம். இது என்ன பண்ணாலும் நீங்க திருப்திப்படுத்த முடியாது. இதுக்குள்ள இருக்கும்படியான ஆட்டி நிற்கும்படியான அந்த ஆத்மாவுக்கு சுகம் கொடுக்கலாம், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் திருப்தியா இருக்கும். அப்பதான் திருப்தி ஆகணும். இதோடைய விஷயம் இதுக்கு இல்ல, இதோடைய ஆகாரம் இதுக்கு இல்ல, இதோட ஆகாரம் இதுக்கு இல்ல, இதோட ஆகாரம் இதுக்கு இல்ல, இதோடைய வேலை இதுக்கு இல்ல. அப்ப எப்படி எல்லாத்தையும் நான் திருப்தி படுத்துறேன் நீ ஓட முடியும். அதுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற அந்த பரமாத்மாவை பிடிச்சிட்டு ஆத்மா திருப்தி ஆடுறது அபாடான் இருக்கும். வீண் போகாது இந்த ஆத்மா, அந்த ஆத்மா அஸ்திவாரமா கொண்டு வாழும். ஆனா இவன் சரீரத்தை அஸ்திவாரமா கொண்டு ஒரு யாகம், யாகம் பண்ணாலும் இது பரமாத்ம பிரீத்தி அர்த்தம். இந்த சரீரத்தை கொண்டு பகவானுடைய காரியங்களை பண்றேன்னு பிராச்சீன பரிகிருந்தியே பண்ணிட்டு இருக்கான். பார்த்தார் நாரத மகரிஷி, அவ்வளவு அழகு குழந்தைகள்லாம் வந்த பிரஜேதெல்லாம் ஜோர அவர்கள் தபசு பண்ண போனான். போற வழியில உத்தமமான மகாத்மா பாகவதம் அசோகமா, நானே வந்து உபதேசம் ஓடி வந்துட்டான். இந்த ஆசை மகாத்மாக்களுடைய ஆசை இருக்க, அந்த ஒரு ஆசை தான் நம்மளை காப்பாத்திருச்சு. நிஜமா நமக்குலாம் ஒரு பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய ஆசை என்ன, சரீரம் நன்னா இருக்கணும், பசிக்கும் போது நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ராத்திரி படுத்தா நன்னா தூங்கணும், தேவையான சமயத்துல வஸ்திரம் கிடைக்கணும், சரீரத்துக்கு என்னென்ன சமயத்துல என்னென்ன சுகம் வேணும் அது கிடைச்சா போதும், இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்கு நம்ம சிந்தனை பண்ணுவோமா, சத்தியமா கிடையாது. 5 வயசு குழந்தையா இருக்கும் என்ன பெருசா சிந்தனை பண்றோம், கேட்டு பொம்மை கிடைக்கணும், பசி வந்தா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், உடம்புடினா அம்மா வாழணும், குளிர்றதுனா உடனே ஒரு சட்டரை மாட்டிக்கணும், இவ்வளவுதானே. சரீரத்தை தாண்டி ஒரு வாழ்க்கைய சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு சக்தியே இல்லாம அஜக்கூட்டமா அடையும், அஜக்கூட்டமா தானே அடையணும். ஆனா மகாத்மா அச்சோ நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமே, இது ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டேன் மேல வந்து வேற பாரத பூமியுடைய பலமே இதுதான். வேற எந்த பூமியிலும் இப்படி மேல வந்து வேறவா கிடையவே கிடையாது.
இங்கதான் வேண்டாம் நம்ம ஓட முடியாது மகாத்மாக்கள் வந்து என்னால முடியல எனக்கு வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் நம்ம ஓடி அவ விட மாட்டேங்கிறோம் இல்ல கொஞ்சம் பாரவா இல்ல கொஞ்சம் நாமச்சம் பண்ணேன் கொஞ்சம் பக்தி பண்ணேன் நன்னா இருக்கும் இது என்ன நன்னா இருக்கும் இருக்கிற ஆனந்தம் போதுமே இல்ல இதோட நிறைய ஆனந்தம் கொஞ்சம் கொஞ்சம் பாருச்சு பண்ண கெஞ்சிடா சத்தியமா சொன்னா அவ கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இடத்துல நிஜமா கெஞ்சிடா மேல வந்து இந்த சேல்ஸ் ரெப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க சார் ரொம்ப நன்னா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சார் வாங்கிக்கோங்க ரொம்ப சீப் பண்றா அந்த மாதிரி சத்தியமா அவ கெஞ்சிடா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நிஜமாவே பார்த்தோம் எல்லாம் நாராயணியமா இருக்கட்டும் பஜ கோவிந்தமா இருக்கட்டும் ஞானப்பாணியா இருக்கட்டும் திவ்ய பிரபந்தமா இருக்கட்டும் மீரா பஜனையா இருக்கட்டும் புலந்தாச கீர்த்தனையா இருக்கட்டும் கெஞ்சிடா கொஞ்சம் பஜனை பண்ணிடுங்கோளேன் கொஞ்சம் பண்ணி பாருங்கோளேன் கொஞ்சோண்டு பண்ணி பாருங்க நன்னா இருந்தா உபயோகப்படுத்திக்கணும் இப்படிதான் கெஞ்சிடா பண்ணித்தான் கட்டளையே போட்டது கிடையாது கட்டளையே கிடையாது ரொம்ப சாதாரணமா அல்பமா கெஞ்சிடா அந்த மாதிரி பார்த்தாரா ருத்ரன் ஆஹா தபசு பண்ண போறாளா உத்தமமான குணாதிபத்துக்கிற தபசு பண்ண போறாளா விஷயம் சொல்லிடுவோமே ஓடி வந்துட்டார் அங்கேந்து ஜடாமுடியெல்லாம் தரிச்சுண்டு கையில சூளம் எல்லாம் எடுத்துண்டு உடம்பு முழுக்க சாம்பலா பூசணி அப்படியே தேஜஸ்வியா வர அக்னி ஸ்வரூபம் பல 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 பலன்னு ஜொலிக்கிறது இந்த கண்கள் ஆனந்த பாஷ்பம் மயிர்கால்கள் குத்திண்டு அவரை மாதிரி தபசு பண்ண யாருக்கு பலம் இருக்கு யாருக்கு தைரியம் இருக்கு தன் சுகத்தை மறந்து தன் சரீரத்தை மறந்து பகவத் தியானமேனு கதியில் கடக்கும்படியா ஒருத்தன் கிடைக்கிற அவ்வளவு கஷ்டம் அத்தனை சிரேஷ்டமான ஒரு தபஸ் பல 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 ஜொலிக்கிறா என்ன தெரியும் சிவபெருமானத்தி யாருக்கு உண்மையா சிவபக்தர்களுக்கு கூட உண்மையாவே சிவபெருமான பத்தி மரியாதை தெரியறது இல்லைன்றதான் சத்தியம் இதை நடிச்சு சத்தியம் பண்ணியே சொல்றேன் பல இடங்களை பார்த்துட்டு சொல்றேன் உத்தமமான அவருடைய தபஸோ அவருடைய பலமோ அவருடைய காம்பீரியமோ அவருடையதான பகவன் நாம சங்கீர்த்தனமோ அவருடைய ஆசையோ எத்தனை பேர் புரிஞ்சுருக்கா ஒரு இடத்துலயும் புரிஞ்சுக்கிறதே இல்லை ஏதோ சில மகாத்மாக்கள் புரிஞ்சுக்கிறார் ஏதோ சில மகாத்மாக்கள் மட்டும்தான் அவர் புரிஞ்சுருக்கார் தக்ஷன் புரிஞ்சுனாடா இல்லையே அந்த தக்ஷ யாகத்தை மற்றவாள்லாம் புரிஞ்சுனாடா இல்லையே அத்தனை பேர் என்னென்னமோலாம் சொல்றாள் அப்ப கூட தேமேன்னு அசராம உட்கார்ந்துருக்காருனா எத்தனை சிரேஷ்டமான பகவத் பக்தி இருக்கும் அத்தனை சிரேஷ்டமான பகவத் பக்தி தலைக்கரா ராமச்சரித மானசத்தை பார்த்தோம்னா சிவபெருமானுடைய மகாத்மியம் புரியும் வேற எதையும் அவ்வளவு விஸ்தாரமா காண கிடைக்கிறது சிவபுராணம் எடுத்து பார்த்தோம்னா கூட அவரை பத்தி பெருமையா சொல்ற மாதிரி இருக்க வழி அவருடைய உள்ளபடி தத்துவார்த்தத்தை சிரேஷ்டமான ராம பக்தனான துளசிதாசர்ல விஸ்தாரமா சொல்றார் ராமச்சரித மானசம் மாதிரி சிவபெருமான் பெருமையை சொல்றது கிரந்தம் கிடையாது சரி மனுபவத்தை பார்த்துட்டு சொல்றேன் அத்தனை சிரேஷ்டமா ஓடி நான் குழந்தைகளா நான் சொல்றேன் கேட்கிறாளா ஓடி வந்துட்டாரா இந்த குழந்தைகளை சரி கேட்கணுமே கோபிகா கீதம் தெரியும் பிரமர கீதம் தெரியும் இதெல்லாம் விட ரகசியமான ஒரு ருத்ரகீதம் ஆச்சரியமா நிஜமாவே தனியாவே சொன்னது ஒரு வாரம் அந்த பொறுமையா சொல்லணும் ருத்ரகீதம் அழகு அழகுன்னா அழகு சைவ வைஷ்ணவ சண்டையெல்லாம் ஒண்ணு மில்லியன் தூக்கி அடிக்கிற ஒரு கீதன் ரொம்ப கரங்கடிச்ச ஒரு கீதன் ருத்ரகீதம் ஆயிரத்தெட்டு சைவர்கள்லாம் உட்காந்து விஷ்ணுவை கிண்டல் பண்றதும் வைஷ்ணவர்கள்லாம் சிவனை கிண்டல் பண்றதும் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான் நான் பரமாத்மாவுடைய பக்தன் நான் பாகவதன் நான் பகவத் தாசன் தாசானுதாசன் தொண்டரடி பொடின்னு உட்காந்து சொல்றான் ஆச்சரியமா சொல்றான் மலைச்சு 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 வாசுதேவாய தீமகின்னு புலம்புறாரு ஆச்சரியமா பா பிரபோ நீ பெரியவன்டா சாந்தாய முக்கியமா அப்படியே ஜபிச்சு இத சொல்லுங்கோடா குழந்தைகளா ஆனந்தமா கேட்டுட்டா அப்படியே பண்றோம் கரிஷே வச்சனம் தவ அர்ஜுனன் சொன்ன மாதிரி குருவிடத்தை அப்படிதான் என்ன சொல்லு அப்படியே பண்றோம் வேற வார்த்தை பேசுற தட்சிணாமூர்த்தி ஆச்சு ஆச்சரியம் ஆலமரத்து கீழே உட்காந்துட்டு எல்லாரும் தத்துவம் பேசினா என்ன தத்துவம்னா நாராயண தத்துவத்தை பேசி நாராயண தியானம் பண்ணுங்கன்னு தான் சொன்னார் இன்னைக்கும் பார்த்தோம்னா நவதிருப்பதிகள் போனோம் ஆழ்வார் தமிழி ஸ்ரீவைகுண்டம் திருப்புளியங்குடி இந்த இடம்லாம் போய் பார்த்தோம்னா கோபுரத்துல ஒரு பக்கத்துல பார்த்தா தட்சிணாமூர்த்தியுடைய ரூபம் சத்தியமா இருக்கு பகவானுடைய கோவில பார்த்தோம்னா சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா உட்காந்துன்னு ஆலமரத்து கீழே உட்காந்துருப்பா சுத்தி வர ரிஷிகள் உட்காந்துருப்பா ஆனந்தமா பரபிரம்ம பரமாத்ம தத்துவத்தை உள்ளபடி நிர்ணயம் பண்ணிட்டு இருப்பா இன்னைக்கும் இருக்கு இதுக்கு இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொன்னா
நவதிருப்பதி போனா கட்டாயம் பாரங்கோண்டத்துக்காக சொல்லணும் கோபுரத்தில். அத்தனை ஒன்பது திருப்பதிகளும் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா இருந்து நாராயண தத்துவத்தை ரொம்ப அழகா நிரூபணம் பண்ற, கொஞ்சம் கூட குத்தம் குறை இல்லாம மயர் வர மதிநலம் கொடுக்கற ஆச்சரியம் அந்த மாதிரி சொல்லிட்டா பச்சேதா கேட்டா, ஆஹா அகோபாகியம் அகோபாகியம், நம்ம தேடிந்து போனா குருக்குல ஓடி வந்துடுவார் குரு, குருக்குல ஓடி வந்துருவார், நம்ம இப்படி போகலாம் அப்படின்னு நீட்டி மழைக்கிட்டு போவோம். பெரிய தபசு பண்ணுவோம், பிராணாயாமம் பண்ணுவோம், தானம் பண்ணுவோம், யாகம் பண்ணுவோம், யஜ்யம் பண்ணுவோம். எத்தனை கோடி வருஷம் ஆகிறதோ பரவாயில்ல, எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துட்டாலே அடடா இவ்வளவு திடம் இருக்கா, அப்ப இப்பவே கொடுத்துடும் குரு, குருக்குள்ள ஓடி வந்துடும், இந்த பக்கம் போகாது, வா 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 இங்க கூட வா, நான் உங்களோட வரமாட்டேன், உங்களுக்கு அந்த வழி தெரியும், நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டாச்சும் தோத்து போயிடும். கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி காட்டுல யாரோ விட்டுட்டா, யாரோ ஒருத்தர் வரா, நம்ம கை கட்ட விழுத்து விடுறார், கண் கட்ட விழுத்து விடுறார், கால் கட்ட விழுத்து விடுறார், எப்படி போனோம்னா நேரம் எப்படி போ வழி கிடைக்கும்னா, கண் கட்ட அழுத்து விட்டுருக்கார், கால் கட்ட அழுத்து விட்டுருக்கார், கை கட்ட அழுத்து விட்டுருக்கார், இவ்வளவு பண்ண பிறகு இந்த பக்கம் போனா அந்த ஊர் வரும், நான் எப்படி நம்ப முடியும்னா, என்ன பிரயோஜனம் சொல்றாருன்னு போய் பார்த்தோம்னா ஊர் வரும், கை கட்டு கண் கட்டு கால் கட்ட அழுத்து விட்டு இப்படி போன்னு சொல்றானாலே நம்ம மேல ஆசை இருக்கு, உரிமை இருக்கு, இந்த குழந்தை நன்னா வரணும்ன்ற பிரீத்தி இருக்கிறதான பண்றா. இதுல போய் ஒரு சந்தேகம் வந்துடுத்துனா உட்காந்துன்னு இருக்க வேண்டியதுதான், அந்த பக்கம் நான் போக மாட்டேன், அந்த ஊர் இங்க வாங்க, ஊர் இங்க வராது, நீங்க போனா ஊர் வரும், நீங்க போகணும் அவர் இந்த வழியில போ அப்படின்னா சரி போறேன்னு போயிட்டு இருந்தா காணா வரும். முதல்ல குரு சொல்ற வாக்கியங்கள், குரு காற்ற வழியெல்லாம் பார்த்தோம்னா இந்த சிலந்தியோட வலையில இருக்க ஒரு நூல் மாதிரி மெலீசா இருக்கும். என்னடா இது போய் அங்க கொண்டு போய் சேர்க்குமா, சத்தியமா பார்த்தனா எத்தனை சூறாவளி அடிச்சாலும் அழியாத ஒண்ணு இதுன்னா சிலந்தி வலை தான், வீடுலாம் கூட இடிஞ்சு விழுந்துடும், பெரிய பெரிய மரமெல்லாம் சாஞ்சிடும். எத்தனை சயின்டிபிக்காவே சொல்றேன், சயின்ஸ்ல அவ்வளவு பேர் ஆஸ்தி எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி எப்படி வீடு கட்டலான்னு, சிலந்தி வலை மாதிரி அவ்வளவு அழகா அதோடைய சரீரத்திலேருந்து உண்டாகக்கூடிய ஒரு நூலை கொண்டு அத்தனை அழகா ஜோரா உற்பத்தி பண்றமே, அந்த மாதிரி குருவுடைய வார்த்தை பார்த்தா சிலந்தி வள நூல் மாதிரிதான். இப்படியே போயிட்டே இருந்தோம், சிலந்தி வலை பார்த்து சுத்தி இப்படி இருக்கும், எப்படியே நடந்து நடந்து கூட கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல கொண்டு விட்டுரும், சுத்தி சுத்தி நீங்க அப்படி என்னது என்னது சுத்தின்றே வந்தனா கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட் எது மையப்பகுதியோ எது ரகசியமோ எது அஸ்திவாரமோ எது ஆதியோ எது பீஜமோ கரெக்டா கொண்டு விட்டுடும். அவ்வளவு ஆனா தெரியவே தெரியாது, அப்படி அதுல ஏறினா பக்கத்துல போனாதான் அந்த வலை இருக்குன்னே தெரியும், தூரத்துலயும் பார்த்தா வலை தெரியாது. நிஜமாவே குரு ஒரு வலையெல்லாம் விரிச்சு வச்சிருக்க, மாட்டலாமா பாற மாட்டலான்னு காத்துட்டு இருக்க, ஒரு பெரிய வலைய ரகசியமா வச்சு சிலந்தி வலை மாதிரி ஏதான ஒண்ணு மாட்டித்தனா போதுன்னு பிடிச்சி முழுகி கொண்டு பகவானத்தை போட்டுடுவோம்னு, இந்த புள்ள பிடிக்கிறவான்னு வர நிஜமா குரு அதான், புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி 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 இது இங்கே சுத்தின் கிடக்கிறது, இங்கெல்லாம் வேண்டாம் பிடிச்சி கொண்டு போய் கொண்டு போய் பராமரி வீசி எரிஞ்சிடும் அபாடா, அங்க போயிடும் திரும்பி வராது, இது இங்கேயே இருந்தாலும் தப்பிச்சு ஓடும். ஆ பிரம்ம போனா லோகான்னு இங்க எங்கேயாவது விட்டோம்னா திரும்பி திரும்பி ஓடி வந்துடும், ஓருமா கொண்டு விட்டு ஓடி வந்துடும். சமையல ஊர் பேர் இடத்த விட்டு அங்க சமத்தாங்கே கிடக்கும், நமக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த மாதிரி ஊர் பேர் தெரியாததான் அந்த பரமபதத்தை கொண்டு போய் விட்டு விட்டோம்னா அப்பாட உடனே அடுத்த ஆள் பிடிக்க ஓடி வந்துடுவான். இவ்வளவு ஆளை பிடிச்சி விட்டா நிம்மதியா இருக்க மாட்டான், போதும் போதுன்னு இது ஒண்ணு பிடிச்சி விட்டா அடுத்துக்குள்ள இன்னொன்று பிடிச்சிட்டு போகும்போது வலையை போட்டுட்டு போவோம்னு தீனி போட்டு போவா மாதிரி போட்டு போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த ருத்ரன் வந்த ஆச்சரியமா அவளுக்கு விஷயத்த சொன்னா அப்படியே நம்பினா பகவத் கிருப கிடைச்ச, குழந்தைகளுக்கு கிடைச்சுடுத்து சத்சங்க பலம், ஆஹான் அவ மயங்க இவாளுடைய தியானம், அப்பாவுக்கு நாரத மகிழ்ச்சி தேடிட்டு வந்துட்டாங்க, அதுதான் சத்சங்க பலம். நம்ம சத்சங்கத்துக்காக ஏன் கல்ல, இந்த குழந்தைகள் போனா வழியில ருத்ரன் பிடிச்சா எல்லாத்தையும் சொன்னா அந்த குழந்தைகள் பகவத் தியானம் பண்ணா பகவான் பார்த்தா அடடா இந்த குழந்தைகள் நல்ல கதி அடைஞ்சுடுத்தோ, பெத்த அப்பா இப்படியே அடைஞ்சிட்டு கிடக்கிறானே, இவனை விடப்படாது அங்கேருந்து ஒரு நாரத மகிழ்ச்சி, இப்படியே போனா அப்படி வரும், அப்படி போனா இப்படி வரும், பாகவத மாதிரிதான் இப்படிதான் சொல்லவே முடியாது. உடனே அங்கேந்து நாரத மகரிஷி பகவான் இல்லாடி நாரத மகரிஷியே வரப்போற, இவன் பாட்டு பண்ணிட்டு கிடக்கட்டமே கர்மகாண்டமே பண்ணிட்டு அலையட்டமேன்னு தோணலையாம், பிரச்சேதெல்லாம் உருட்டுட்டாலே அப்பனும் உருப்படணுமேன்னு ஒரு ஆசை. ஆத்துல ஒருத்தருக்கு வந்து ஏதான வியாதி வந்து சரியா போய் எடுத்து மருந்து சாப்பிட்டுனா யாருக்காவது அந்த வியாதி இருந்தா அடடா அவளுக்கு இந்த மருந்து கொடுத்து சரியா போனா நன்னா இருக்குமேன்னு உள்ளுக்குள்ள ஒரு உத்வேகம் உண்டு இல்லையா, பரமாத்மாக்கு அது உண்டா, சரி இவா அத்தனை பேர் சரியாயாச்சுன்னா அவனையும் முடிச்சு போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி அங்கேயே தான் நேரம் வரல, பிரச்சேதசுக்கு பிரத்யட்சமா வந்த பகவான் உன் பிள்ளையா உருட்டான்டா தோ நான் வரேன்னு நேரம் வரலையா, அங்கேருந்து ஒரு நாரத மகிழ்ச்சி பகவான் பார்ப்பா
யாராவது ஒருத்தரை பிடிக்கணும்னா குழப்பவாதி ஒரு தான் இருப்போம். ஏன்னா குருவுடைய வேலையே குழப்பறது தான். நம்ம பாடு தெளிவாக இருப்போம், வாழ்க்கை இதுதான், பந்துக்கள் தான் சாஸ்வதம், நம்ம நினைக்கிறதான் சரியான பாதை, நமக்கு எல்லாம் தெரியும், வாழ்க்கையை பற்றி ஒரு நிர்ணயம் இருக்குது, எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும் தெரியும் நம்ம சொல்கிறோம். நம்ம சரீரத்துக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறோமே ஒழிய ஆத்மாவுக்கும் மனசுக்கும் அது பிடிக்குமா நமக்கே கேரண்டி இல்லை, நமக்கே கேரண்டி இல்லை. சமயத்தில் சரீரத்துக்கே அஞ்சு இருக்குன்னா எதை எடுத்துக்கலாம்னு குழம்புறோம், இதுவா அதுவா அதுவா இதுவா, கடைசியில் எதுவும் எடுத்துக்கிறது அது வேறு விஷயம். இதுவாதுவா அப்படியே தோத்து போயிடுறாமே, தோத்து போயிடுறாமே. அந்த மாதிரி இருக்கிறதுனால குரு வந்து முதல்ல குழப்பறாரு. நிஜமாவே ஆச்சரியமான உபாக்கியானம், புரஞ்சன உபாக்கியானம், விசேஷமாக தான் இருக்கு. முதல்ல குழப்பம்தான், குருவை பார்க்குறவங்க தெளிவாக இருக்க மாதிரி இருக்கும், அழகாக பக்தி பண்ணிட்டு இருக்கோம், அழகாக நாமஜம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் வழிகாட்டினா ஓடி போயிடலாம். நம்ம இதுதான் வழின்னு நினச்சிட்டு இருப்போம், இது வழியே இல்லடான்னு. நம்ம அஸ்திவாரத்தில் இருக்கு, நமக்கு ஒரு பேஸ் இருக்கு, இந்த பேஸ்லேருந்து அடுத்த ஒரு மாடி கட்டிட்டோம்னா அதுக்கு அடுத்த மாடி போயிடலான்னு பார்த்தா நீ இருக்கிற பேஸ் சரியில்லடா, ஒரு ஆட்டம் கண்டு இருக்கிறான்னு நமக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஆனால் இது ஆடின் இருக்கா இல்லாட்டி ஓட்டையாக எடுத்தா கீழே மூழ்கின்னு இருக்கா நமக்கு தெரியாது. கப்பலில் மேலே ஒருத்தன் இருக்கான், கப்பலில் எங்கேயோ ஓரத்து ஒரு சின்ன ஓட்டை வந்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ள வரும், அவனுக்கு தெரியாது எங்கேயோ மேலே உட்காந்துட்டு இருக்கான்னா மூழ்கின்றே இருக்கு. கடைசியில் இவன் பக்கம் தண்ணி அடடா இவ்வளோ நாள் தூங்கி போயிட்டேன் எப்படா தெரியும்னா சரீரத்திலேருந்து ஜீவன் கிளம்பும் பொழுது அடடா இவ்வளவு நாள் போய் தொலைஞ்சுடுத்தே பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சு அழுதே அச்சோச்சோ. தீ பிடிச்ச பிறகு கிணறு வெட்டுற கதை, ஆ தப்பிச்சு விடலாம்னு நினைக்கிறோம், முடிஞ்சு போச்சு தெரியும், அதுக்குள்ள புனரப்பிச்சானம் புனரப்பி மாறணும். அங்கேருந்து அந்த நேரத்தில் அனுப்பிட்டானாம் பகவான், வந்தா என்னடா எப்படி இருக்க, யாகமெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பிராச்சீன பரிசு பேரார வாங்கிட்டான் பெருமையாயிடுச்சு, ஒரு ஜோரா யாகம் பண்ணா நிறைய பேர் சொல்லி சொல்லி நம்மளுக்கு எடுத்து இவள மாதிரி அது பண்ணவே முடியாது, இவாளை மாதிரி நித்தியம் கோவில் போக யாராலையும் முடியாது, இவாள மணி நேரம் இவாள மாதிரி மூணு மணி நேரம் உட்காரவே முடியாது, போச்சு அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்புறம் இதுலயே ஜென்மா போயிடும், ஒரு பாதி அதுக்கு வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கி தொலைச்சிட்டோம்னா வேற வழியே இல்லை, பிடிக்கிறதோ இல்லையோ இதை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அவளை பார்த்தா எவ்வளோ தான் சிரிச்சுருக்கான்னு யாராவது சொல்லி ஆச்சுன்னா துக்கம் வந்தாலும் சிரிச்சுட்டே தான் இருக்கும் அவள் இருக்க. ஆனால் ஒரு பேர் வாங்கிட்டோம் இல்லையா, மனசு அபிமானம் அபிமானம் நல்லா உட்காந்துக்கிறது, நல்லா ஹிருதயத்துடைய ஆழத்துல போய் உட்காந்து ஆட்டம் காட்டுறது. ஆனா அந்த அபிமானமே பலமா தோன்றது நமக்கு, அதுதான் பயங்கரமே. எது நம்முடைய பலவீனமோ அந்த பலவீனமே நமக்கு அபிமானமா பலமா தெரியாது. அந்த மாதிரி வந்து நிறைய யாகம் எல்லாம் பண்ணிட்டேன், பிராச்சீன பிரீஸ் பேர் வாங்கியாச்சு, கழுகு முழுக்க தர்பையா ரொப்பி வச்சிருக்கான், ஆச்சரியமா இருக்கு, மயங்கி போயிட்டான். அப்படியாடா ரொம்ப நன்னா இருக்கு, எதுக்கு வந்தால் சொல்லுங்க, ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லணும்னு காத்துன்றது, நல்ல ஆள் கிடைக்கல நீ தான் மாட்டின, எனக்கு ரொம்ப நாளாக தேடின் இருக்கேன், அழகாக ஒரு கதை சொன்னால் ரொம்ப நாளாக ஆளுகள் தேடின் இருக்கேன் யாரும் கிடைக்கல, ஒன்ன மாதிரி யாக யஜ்யம் பண்ணாதான் அந்த கதைக்கு கிடைக்கும், வேறு யாரும் இல்லை. ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்ரோதா, எல்லா கதைக்கும் எல்லாரும் ஸ்ரோதா இல்லை. கிருஷ்ண பக்தர்களுக்கு ராமாயணம் கிடையாது, ராமாயணம் ராம பக்தர்களுக்கு கிருஷ்ணா இது கிடையாது, பாகவதம் கிடையாது. அதனால ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம், ஒன்னதான் தேடின்றிருந்த ரொம்ப நாளா தேடின்றா பகவான் சொன்னார் நீ ரொம்ப அழகா கதை கேட்பேன். அப்படியா சொல்லுங்க என்ன கதை, ஒன்ன மாதிரி ஆச்சரியமான ஒருத்தனுடைய கதை. சரியா பார்த்தனா பாகவதம் முழுக்க நம்ம கதை தான், யார் யார் கதையோ நம்ம பேசிட்டு இருக்கோம். சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ற கதை தான், ஒவ்வொருத்தர் பேர்ல அங்க வந்துட்டு இருக்கு, வேற ஒன்னும் இல்லை. அதனால பிரகலாதன் குந்தி அர்த்தம் இல்லை, இரண்யாட்சி இரண்ய கசிபு கம்சன் அர்த்தம், மக்கள்தான் மாறி மாறி விதவிதமான பயங்கரமான ஆளுகள்னா நம்ம ஆளு தான், வேற யாரும் இல்லை, நாம தான் வேஷம் போட்டு இருக்கோம். நமக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும், ஆனா அது இல்லை, இது ஆகணும்ன்றதுக்குதான் பாகவதம். இதுவாக முடியும், ஆனா இதுவா இல்லாம அதுவா இருக்கே, அந்த அது உனக்கு வேண்டாம், இதுவா வந்துடு அப்படின்னு நம்முடைய கெடுதலை புரிய வச்சு இந்த கெடுதலை நல்லதா மாத்தி கொண்டு வரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு, குரு கிருபையும் இருக்கு, பகவத் அனுகிரகமும் இருக்கு, கொஞ்சம் நீ திரும்பினா போதும், இவ்வளவுதான் பாகவதம், வேற ஒண்ணுமே இல்லை. கெட்டு போய் கிடக்கிறத இல்லை, இப்படி வந்துட்டா நீ மாறிட முடியும்னு இந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி, குழந்தைகள் விழுந்து விழுந்து ஓடுறது அப்படின்னா அந்த பக்கம் போகாதாங்க பள்ளமா இருக்கு, அதனால வேற இந்த திருவிழா போயாச்சுன்னா பள்ளம் இல்லை, நீ ஒழுங்கா நடக்க முடியும்னு காட்டி தரது இல்லையா, அதே தான் ஸ்ரீமத் பாகவதம்.
அந்த மாதிரி ஆச்சரியமா இவர் பார்த்துட்டாரப்பா, சம்மன ஒரு புரஞ்சன்னு ஒருத்தர் இருந்தான்ப்பா, அவனுக்கு ஒரு நண்பன், உத்தமமான நண்பன், அவனை மாதிரி ஒரு சுகிருத், அவனை மாதிரி ஒரு சக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவிஜ்ஞாதனாமம், அவன் பாட்டுக்கு ஆனந்தமா இருந்த ஒரு நாள் ஆசை, அவிஜ்ஞாதனாமத்தை பார்த்துட்டே இருந்தான், இவன் பார்த்துட்டே ஆனந்தமா இருந்தா, ஒரு நாள் எனக்கு ஒரு பட்டணம் வேணும், நான் தனியா இருக்கணும் அப்படின்னு அழகா கிளம்பினான். எல்லா பக்கமும் தேடி 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 பார்த்தான், ஒன்றும் கிடைக்கலையா. இமயமலைக்கு இந்த பக்கம் வந்தான், ஜோரா ஒரு 9 வாயில் பட்டணம், சூப்பரா இருக்கு, நிஜமா அவ்வளவு வார்த்தை, சூப்பரான நிஜமாவே, சூப்பரான ஒரு பட்டணம், ஆச்சரியமா இருக்கு, 9 வாயும் அதி ஆச்சரியமா இருக்கு, அதுக்குள்ள இருக்க விஷயங்கள் மலப்பு தரும்படியா இருக்கு. அத வேற அழகான ஒரு தேவத்தை அப்படியே கொஞ்சரா கெஞ்சரா மயக்கடிக்கிற பார்த்தவனே போச்சு. ஆஹா நன்னா இருக்காளே புரஞ்சனிய பார்த்துட்டான், மயங்கி வாழ்ட்டான், ஜோரா அங்க 5 தர நாகமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தைரியம், ஓ இவளை காப்பாத்தவன் என்னையும் காப்பாத்தும், இவன் அங்க பூசா வந்திருக்கான் தோணல, புரஞ்சனிய ஒரு 5 தர நாகம் காப்பாத்தும்னா அது என்னையும் காப்பாத்து, புரஞ்சனிக்கு ஒரு 10 வேலைக்காரா இருக்கா, ஜம்முன்னு இருக்கானா, அந்த வேலைக்காரன் எனக்கு வேலைக்காரா தானே, அந்த 10 வேலைக்காரர்களுக்கு 100 வேலைக்காரக்கணும், அப்ப நான் சொன்னா இந்த புரஞ்சனி கேட்டுட்டான்னா இந்த 5 தர பாம்பே என்ன ஒண்ணும் பண்ணாது, இந்த 10 வேலைக்காரன் நான் சொல்றபடி எல்லாம் ஆடுவான், இந்த 10 வேலைக்காரர்கள் கூட இருக்கிற 100 வேலைக்காரர்கள் அவன் இஷ்டப்படி நான் சொல்றபடி எல்லாம் கேட்பான், பிரகத் பலன் ஒரு சேவகன் அவன் வேற அவனும் கேட்பான், கடைசியில இவன் எல்லாரையும் மாட்டிக்கணும் அவன் தெரியல, நான் சொல்றபடி எல்லாம் இவன் கேட்க போற, ஆஹா புரஞ்சனி மட்டும் என்னிடத்த வசப்பட்டா போது இவன் வசப்பட்டுட்டான், ஹா தா புரஞ்சினி நீ யாரு என்ன ஏன் அவசரம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஊர் தெரியாது பேர் தெரியாது யாரு ஒன்றும் தெரியாது, ஆனால் அம்மா பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா மயங்கியாச்சு, மயங்கரவா இடத்துல மயங்கரதானே மனுஷஸ்வபாவம், யாராவது நல்லா தச்சோம் உங்களை மாதிரி உண்டானு நமக்கு அவ்வளவு தச்சோம் உங்களை மாதிரி உண்டா, சத்தியானமும் அதுதான், நம்மளை மாதிரி அவளும் கிடையாது அவளை மாதிரி நம்மளும் கிடையாது, இது மாதிரி அது இல்லை அது மாதிரி இது இல்லை, ஆனால் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு, அது எதையோ ஒன்று தேடணும், ஏதோ உங்களை மாதிரி கிடையாது, அது என்ன மாதிரி கிடையாது, அது இப்படியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்லிட்டு காலத்தை ஓடி கிடக்கிறது, இவா சொல்லுவா அவா இல்லைனா நான் இல்லைன்னு, இவா சொல்லுவா அவா இல்லைன்னா நான் இல்லை, கடைசியில் 2 பேருமே எங்கேயும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுதா, யாரோ யாரும் இல்லாமல் இப்படியே வாழ்ந்தா இருக்க, வசனங்களா பேசிட்டு வாழ்க்கை ஓடி அழகா சொன்னா சந்தோஷமா இருக்கலான்ட்டா இருந்தான், ஆனந்தமா இருந்தான், அகம்மா விதவிதமா குடும்பம் நடத்தின ஆச்சரியமா இருந்தான், அப்பப்ப எங்கேயாவது காட்டுகள்லாம் போயிடுவான், இவளுக்கு ரொம்ப துக்கமாகிறது, அப்புறம் வந்தவொடனே தாஜா எல்லாம் பண்ணி அவளை மயக்கி கொஞ்சி கொளாவி அவளை எப்படி சமாதானப்படுத்தும் டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆனந்தமாக சமாதானப்படுத்திட்டு அப்படியே காலத்தை ஓட்டின்னு இருக்கான், எங்கேந்தோ ஒரு சண்டவே கண்ணு ஒருத்தன் வந்தான், அப்படி தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்கான், பிராச்சீன பரிகாசம் என்ன சொல்றாரு, மாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்க, தலையில கை வச்சு சொல்றாரு சமயத்துல தோணும் எல்லா சொல்றதையும் கேட்டுட்டு தனக்கு எதுன்னு தெரியும், மளிகை கடையில் நிறைய சாமான் இருக்கு, போகிறோம் என்ன வாங்கணும் தெரியாம போயிட்டோம், ஆனா அப்புறம் என்ன வேணும் மறந்து போயிடுது, ஆனா அப்புறம் தேடி பார்க்கணும், நமக்கு எது வேணும் புரிஞ்ச உடனே வாங்கிட்டு வந்துடுறோம், நம்ம பத்தி கவலைப்படாத இல்லையா, அது என்ன இவன் பாடி தலையில கை வச்சுன்னு உட்காந்துட்டோம், அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு தசந்த வேகன் ஒருத்தன் வந்தான், பெரிய சண்டை எல்லாம் போட்டான், 300 வேலைக்காரெல்லாம் இருந்தான், ஆச்சரியமாங்கேன்னு ஒரு துர்பகா வந்தான், ஒரு யவனராஜன் வந்தான், அங்கே இன்னொருத்தன் வந்தான், எல்லாரும் படாத பாடுபடுத்துறான், நகரத்தை விட்டு துரத்தும்படி அவனை 9 வாயில் வழியா நுழைஞ்சுட்டான், எந்த 9 வாயில் வழியா இவன் நுழைஞ்சு சுக்கம் நினைச்சானோ அதே 9 வாயில் வழியா பல பேர் இவனுக்கு தெரியாமலே நுழைஞ்சு இவனை துரத்துக்கு முயற்சி வந்தான், இவன் எந்த 9 வாயில் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இந்த புரஞ்சனி இருக்கா, எல்லாம் பிருகத் பலன் இருக்கா, இந்த நாகம் இருக்கு, என்னை யார் என்ன பண்ணிட முடியும், இந்த 9 வாயில் என் கட்டுப்பாட்டு இருக்குன்னு நினைச்சான், 89 வாயில் இவன் கட்டுப்பாடு, இவன் சுகம் இவனுடைய பலம், இவனுடையதான அஸ்திவாரம், இவனுடைய சுகம் இவனுடைய ஐஸ்வர்யம் நினைச்சான், அந்த 9 வாயில் வழியாகவே உள்ளுக்குள் நுழைஞ்சுட்டான், எது நம்முடைய பலம்னு அகம்பாவத்திற்குமா அதுவே நம்மளை அடிக்காது,
அழகா உள்ள வந்துட்டா அடி அடி அடிக்கிறா பெரிய சண்டை மிருக தோது போயாச்சு இந்த நாகம் எல்லாம். அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடி பார்த்தது மிருகப்பலம் தோராடி தோது போயிட்டான். எல்லாரும் அடி வாங்கிட்டான். வேற வழியே இல்லை. இவன் சரீரத்தை விட்டு களம்பனம்னு ஒரு அவசியம் ஏற்பட்டு அரஸ்ட் பண்ணிட்டு ஐஷன்னு போறாளா. அச்சோ மனைவி விட்டுட்டு போறேனே குழந்தைக்கு விட்டுட்டு போறேன் எல்லாம் அழுது ஒன்னும் நடக்கல. கடைசியில ஒரு வழியே அவன் அந்த ஒன்பது வாய் பட்டணத்தை விட்டு அழிச்சுட்டு போயிட்டான். அடுத்த ஜென்மாவில பிறந்து அவர் பாண்டியராஜன் கல்யாணம் பண்ணிட்டு அவனோட குழந்தைகள் எல்லாம் பெத்தெடுத்து அந்த ஒரு பொண்ணு அகஸ்தியர் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் பிறகு எப்படியோ வாழ்ந்து கிடக்க அவனை தபசு பண்ணி அவன் வந்த கதிகள் அச்சோ போயிட்டான். இவள் அழ இங்கிருந்தோ ஒரு பிராமணர் தான் எதுக்கடற அதுக்கார போயிட்டாரு அழ வேண்டாமா இவனால் என் கூட இருந்தாரு இப்ப இல்லையே அவர் சிரிக்கிறார். இவள் அழகு அவருக்கு சிரிப்பார் விழுந்து அடி சேர்ந்த விஜயனுக்கு ஓர் நகையுடன் உண்மை உரைக்கு அமைந்தனன் ஆரணன். தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா புத்திரன் பௌத்தன் எல்லாத்தையும் பார்த்து அர்ஜுனன் அழுதா கிருஷ்ணன் சிரிச்சிருந்த அசோச்சியான சோச்சத்துவம். நான் எல்லாரும் கீதியா ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் சிரிச்சுட்டே பகவான் சொன்ன சப்ஜெக்ட் அழுதான். கொஞ்சம் கூட சீரியஸே ஆகாம முகத்தை கட்டுக்கடலாம் வச்சுக்கோங்க சாதாரணமா சொன்னான். அந்த மாதிரி அவர் சிரிச்சுட்டு உனக்கு யாரும் ஞாபகம் இல்லையா நான் உன்னோட நண்பன் அவிக்னாத சகா இதுதான் பகவானுக்கு தன்னை யாருன்னு காண்பிச்சுக்காமலேயே சகாவா இருக்கான். தான் யாருன்னு தெரியப்படுத்தாமலேயே சகாவா இருக்கான். தூங்கும் பொழுது மலமூத்திரம் வந்து தான் அவிக்ஞாத சகா தான் எழுப்புறான். அலாரம் அடிச்சாலும் அந்த அவிஜ்ஞாசக்காக தான் சொல்றான். உடம்புல சரீர வியாதி வந்தாலும் டாக்டருக்கு போகணும் அவிஜ்ஞாசக்காக தான் சொல்றான். கோபம் வந்து அட்டகாசம் பண்ணி ஏன் தப்பு பண்ணேன் ஏன் வருத்தப்படு நம்ம அவிஜ்ஞாசக்காக தான் பேசுவோம். வேற யாரும் அவெல்லாம் அஞ்சு நிமிஷம் பேசுவா பத்து நிமிஷம் பேசுவா பதினஞ்சு நிமிஷம் பேசுவா அவளுக்கு தூக்கார வரைக்கும் பேசுவேன். அவ்வளவுதான் அதுக்கு மேல முடியாது. ஆனா அந்த அவிஜ்ஞாசக்கா பேசிட்டே இருக்கான். நம்ம வேண்டாம்னு கூட கேட்க மாட்டேங்குது. அதுதான் கஷ்டமே உங்களோட வேண்டாம் இதெல்லாம் சொல்லாதனால உள்ளுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கான். இதப்பு இது சரி இப்படி பண்ணிருக்கப்படாது ஏன் பண்ணேன் இனிமேல் பண்ணா கடைசி மூச்சடங்கு வரைக்கும் பேசிட்டே இருக்கான். இதான் பகவத்கீதை. ஆனால் அர்ஜுனனா இல்லாதனால தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் சரீரமா இருக்கும். அர்ஜுனன்ற வெள்ள மனசா இருந்தா நான் பேசுறது புரியும். இதெல்லாம் சொன்னானே என்னான ஒன்னா இருந்தோம் அவ்வளவு அழகா சொன்னான். ஜோரா எனக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் உனக்கும் உண்டு அதனால வருத்தப்படாதே எல்லாம் சொன்னான். நீயும் நானும் ஒண்ணுன்னு சொன்னா அவிஜ்ஞாத சகாவும் புரஞ்சனனும் ஒண்ணும் அர்த்தம் இல்லை. அவிஜ்ஞாத சகாவும் புரஞ்சனனும் ஒன்னா இருந்தா புரஞ்சனன் அழ வேண்டிய அவசியமும் இல்லை. அவிஜ்ஞாத சக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இதை கேட்டு புரஞ்சனனுக்கு புத்தி வர வேண்டிய அவசியமும் இல்லை. கண்ணாடியை பார்த்து யாராவது பேசிட்டு இருக்க முடியுமா? அப்படியே பேசினாலும் ஒரு மாதிரி நினைச்சிருக்க. புரஞ்சனன் வேறதான் அவிஜ்ஞாத சகா வேறதான். புரஞ்சனன் அழும்பொழுது அவிஜ்ஞாத சிரிச்சுட்டு இருக்கான்னா ஒன்னு அழகு ஒன்னு சிரிக்கிறனா ரெண்டு வித்தியாசம் தானே தெரியாது. சக்கரை வேற தானே, சக்கரை நிச்சயமா வேறதான், உப்பு வேறதான். பார்க்கறது ரெண்டு வெள்ளையாத்தா இருக்கு, ரெண்டு வெள்ளையாத்தா இருக்கு. சக்கரை உப்பு ரெண்டும் பளிச்ச அதே வெள்ள கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம தான். ஆனா இதனுடைய தன்மை வேறதான், அதனுடைய தன்மை வேறதான். என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய வித்தியாசங்கள். பார்க்கறது ரெண்டு ஒண்ணு மாதிரிதான், ரெண்டும் ஒண்ணு மாதிரியே தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமா, ஆனா ஒண்ணு இல்லை. இது ஒரு புரியாத ஒரு புத்தகம். அந்த மாதிரி அவிஜ்ஞாசகா சொன்ன உடனே புரஞ்சனனுக்கு புத்தி வந்து அவிஜ்ஞாசகாவோட கிளம்பி போயிட்டான். நாரதர் கேட்டா நன்னா இருக்கா கதை, கதை நம்ம நன்னா தான் இருக்கு, ஒன்றும் புரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாரோ வந்தா யாரையோ பார்த்தா யாரோடையோ இருந்தா ஒரு பாம்பு வந்தது, எங்கேருந்த ஒரு கந்தர்வன் வந்தான், அவனுடைய காதலி ஒருத்தி துர்பகான் வந்தா, எல்லாரும் வந்தா, என்ன பண்ணா, இதுல என்ன ஆச்சு அப்படின்னா நாரதர் கிட்ட அவனுக்கு ஒன்றும் புரியலையா? என்ன புரியாம என்ன சொல்லிருந்தீங்க? கொஞ்சம் புரியாத மாதிரி சொன்னால் புரிஞ்சதுன்னு சொல்லலாம். இது பாட்டு ஏதோ ஒரு பேரை சொன்னது, அவனோ வந்தான் ஏதோ சொன்னான், முன்னாடி புரஞ்சனா இருந்தான், அப்புறம் இதுவாக மாறினான்னு, அப்புறம் எவனோ வந்தான் என்னமோ பேசினா இவனுக்கு புரிஞ்சதுன்னு அவன் கிளம்பி போனான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் பெருக்கட்டமா கிளம்பி போகட்டுமா அப்படின்ட்டானா. உடனே நாரத பரிசுலாப்பா அவிஜ்ஞாத சகா பகவான், ஊர் பேர் தெரியாதவன், ஊர் பேர் சொல்லாதவன், ஊர் பேர் அறிய முடியாதவன். அப்ப இவ்வளவு பேர் சொல்றோமே, நாமம் சொல்றோமே, இத்தனை ரூபம் இருக்கே, ஊர் பேர் இல்லாமலா இருக்குண்ணா, எல்லாம் இருக்கு. ரிஷிகளும் ஞானிகளும் அவன் அறிஞ்சவர்கள் அனுபவிச்சு இன்னவேருன்னு சொன்னாலே ஒழிய எந்த பக்கம் எப்படி இருக்கான்னு யார் சொல்லு? பிரம்மாண்டமா வியாபிச்சு கிடக்கான். அந்த அளவு ரூபம் எல்லாம் நமக்கு அனுபவிச்சு புரிய வைக்கிறதுக்காகத்தான். அந்த மாதிரி அவிஜ்ஞாத சகா புரஞ்சனன்றது ஜீவாத்மாடா,
ஜீவாத்மா பரமாத்மா மானசரவர் ஒன்னா இருந்து ஆனந்தமா இருந்தது. இவன் ஒரு நாள் ஆசவயப்பட்டு அப்படி கீழே இறங்கினான். தனக்குன்னு ஒரு அபிமானம் வர கீழே இறங்கி வந்தான். ஒன்பது வாயில் பட்சணமாகிய சரீரத்தை பார்த்தான். ரெண்டு கண்ணு ஓட்டம் இருக்கு, ரெண்டு மூக்கு ஓட்டம், வாய் ஒரு ஓட்டம், காது ரெண்டு ஓட்டம், மலமூத்த விசனம் இருக்க ஓட்டம், ஒன்பது ஓட்டம் ஜம்முனுதான் இருக்கு. நிஜமாவே உலகத்துல ரொம்ப ஆச்சரியமான சிருஷ்டி மனுஷ தேகம், சர்வசிரேஷ்டமான ஒரு சிருஷ்டி. இனி வரைக்கும் ஒன்றும் புரியறது இல்லையே. இதுல புரஞ்சனி இருக்கா, எப்படி இருக்கான்னு இருக்க ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மனசுல அகங்காரம் இருக்க ஜம்மல் இருக்கு, நான் எனதுன்ற ஒரு எண்ணம் காலில் இருக்கா, கையில் இருக்கா, மூக்கில் இருக்கா, கதையத்துக்குள்ள இருக்கா, எங்கன்னு தெரியல. என்ன ரூபம் தெரியல, எத்தனை கணம் தெரியும், எவ்வளவு பெருசு தெரியல. ஆனா எல்லாத்தையும் சமக்கிறது கடைசியில் இதுவே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது, இதுவே எல்லாம் இருக்குன்னு சொல்ற அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. சௌந்தரிய தேவதை தான் அகங்காரம் இருக்கு, மனசு பரமசௌந்தரியமா இருக்கு. பிராணம் இருக்கு, அஞ்சு தலமா இருக்கும். அபானாய சுவாகா பிராணாய சுவாகம்லாம் சொல்றோமே, அஞ்சு தலம் நாகம் இந்த பிராணம், இந்த பஞ்ச பிராணங்கள் யானம் சமானம் உதானம் அஞ்சு பிராணங்கள். அதுதான் அஞ்சு தலம் நாகம் பிருகத் பலம் சிறு மனசுடா. அப்புறம் அஞ்சு கர்மேந்திரியம், அஞ்சு ஞானேந்திரியம் வேலைக்கா. இந்த அஞ்சு கர்மேந்திரியம் கண்ணு பார்க்கறோம், கண்ணு ஒரு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அழகம் ஞானேந்திரியம். இது மரத்தை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்கறது, அதை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்கறது, எத்தனை வைஷ்யங்களை பார்க்கறது. இது நூறு வேலைக்கார, கோடி கோடி வேலைக்காரா இருக்கா, ஒவ்வொரு விதமான கிடைக்கிறது. அந்த மாதிரி வாழ்க்கெல்லாம் இந்த பத்து வேலைக்காரர்களும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் தான். அவளுக்கு நூறு வேலைகள் இருக்கு அப்படின்னா அத்தனை வேலைகளோட கணக்கு கணக்கு, கண்ணு போய் ஒட்டிக்கிறது, காது போய் ஒட்டிக்கிறது, மூக்கு போய் ஒட்டிக்கிறது, நாக்கு போய் ஒட்டிக்கிறது, காசி ருச்சி தனியா தெரியுது, பாய்ச்சி ருச்சி தனியா தெரியறது, ஊருக்கா ருச்சி தனியா தெரியறது, எல்லாம் தெரியுது. காஃபி ருச்சி தனியா எல்லாம் தனித்தனியா தெரியறது. அத்தனை வேலைக்காரர்கள் வச்சுட்டு தானே இருக்கு, சுகமா இருக்கு. சந்தனேகம்ன்றது வருஷம் ஓடுறது, காலம் யாருக்கும் அடங்கிறது இல்லை. சில பெரியவா சொல்லுவா, நாமஜம் எப்படி பண்ணணும், காலம் மாதிரி பண்ணணும், யாருக்கும் நிற்காது, யாரும் நிறுத்த முடியாது, அது போகும் அவ்வளவுதான். நம்ம நின்னாலும் அது நிற்காது, அதுபாடு அந்த மாதிரி நாமஜம் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி அந்த சந்தவேகம் வந்துட்டா முன்னூத்தி அறுபதாள் கருப்பு வெளுப்புன ராத்திரி பகல் அவ பாடு அழகா வந்தா, கருப்பம் வெளுப்பமா ஜோரா வந்தா துர்பகாமும் நம்ம வேண்டாம் அவன் வந்துடுவாள். யாருக்கு இருபத்தஞ்சு தானாலும் பிடிக்க மாட்டேங்குது, அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு குஷியாக இருபத்தஞ்சுக்கு மேல் அப்படி குறைஞ்சிட்டு வருது. வெளியிலலாம் சொல்லுவாங்க, நான் இப்பொழுது ஜம்முனு தான் இருக்கேன், உள்ளுக்கு ஐயோ வயசாகிட்டு இருக்கேன் என்ன தெரியும். அந்த ஒரு வயசு ஏற ஏற பூசு பூசா எம்மனத்திற்கு அவளை பார்த்த மன கலந்தடைச்சு அவளாக எம்மனத்தை என்ஜாய் பண்ணுறான். அவனும் என்ஜாய் பண்ணவே இல்லை, மூக்க துர்பகம் வந்துட்டான். இதை ஒன்று புரியாத ஒரு ஜாதி இங்கேந்து வரதுன்னே தெரிய மாட்டேங்கிறது, என்ன காரணமே தெரியும். கொஞ்சம் ஜோரம் வந்துட்டான். நான் எல்லாம் சேர்ந்து யம தர்மராஜா கூட்டி வாழலாம், யமராஜாவோட கூட்டி வந்து அழகாக சரீரத்துக்குள்ள நுழையாறான். எப்படி நுழையலான்னு தெரியும், தூங்கும் போது நுழையாறான், மொய்த்த வல்வினையில் வாழ்றான். அந்த மாதிரி எப்படியோ உள்ள நுழைஞ்சிருக்கான். அப்படியே எல்லாம் படுத்த 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 தன்னுடையதான சரீரம், தன்னுடையதான அந்த ஆசை அகங்காரம் மனசு, தன்னுடைய வேலைக்காரா இதெல்லாம் விட்டு விட்டு குறைஞ்சனால போக முடியல. தான் அனுபவிச்ச விஷயங்கள் தான் குழந்தைகளா சொல்றது. அத்தெல்லாம் விட்டு விட்டு இதெல்லாம் சத்தியமா இருந்தது, இதை விட்டு நான் எப்படி போவேன்னு ஒரு அழுக. ஆனாலும் வேற வழியில பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுதே போயிடுதேன்னு எம் எம் பாபி ஸ்மரன் பாவம்னு சொல்லி அடுத்த சென்றால ஸ்ரீயா பிறக்கலாம். பெரியவாள்லாம் சொல்லுவா, கருட புராணத்தோட நிறைய இடங்கள் அப்படி காண கிடைக்காது. கடைசி சமயத்துல ஸ்ரீயை நினைச்சிட்டு போறோம், அடுத்த சமயம் ஸ்ரீயா பிறக்கலாம். புருஷா புருஷன் நினைச்சிட்டு வந்து போற ஸ்திரீகள் புருஷனா பிறக்கலாம். இப்படியும் உண்டு, சமயத்துல புருஷனே திரும்ப புருஷனா பிறக்கிறதும் உண்டு, ஸ்திரீகளே திரும்ப புருஷனா பிறக்கிறதும் நிறைய உண்டு. இந்த மாதிரி அந்த மாதிரி அடுத்தது மறுபடி சரீரம் மாறி 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 ஐயோ போயிட்டு இருக்கு. ட்ரெயினை மாறி ஏறி ஏறி போற மாதிரி சரீரம் மாறி மாறி ஏறிட்டு இருக்கு. இந்த ஆத்மா விதவிதமா ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி கடைசியில ஒரு ஸ்டேஷன்ல அந்த அழகா எங்க போற என்ன போற என்ன விட்டு போறேன் யாராவது நமக்கு வழி காமிச்சா, ஓ உங்கள்தான் இருந்தேனா, உன்னதான் தேடிட்டு வந்தேன் நமக்கு தெரியல. ஆனா அவளே வந்து அழகா சொல்லி நம்மளை சொல்லி புரிய வச்சு அட்ரஸ் காண் வச்சு நீங்க